ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா புந்துட்டம். இன்னைக்கு சேனலில் மேரிகோல்டு ரீபார்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பல்லாவரம் சந்தையிலேருந்து வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்தேன். சனிக்கிழமை தான் இந்த செடியை நான் வச்சேன், ரீபார்ட் பண்ணிட்டேன். செடி வந்து சூப்பராக இருக்குது. இப்போது வந்து மண் கலவை இருக்கு இல்லையா, இந்த மண் கலவையில் வைக்கக்கூடாது. அவங்க கொடுக்குற மண்ணில் வைக்கக்கூடாது, நர்சரி மண்ணில். நம்ம அதை எடுத்துகிட்டு தான் வைக்க போகிறோம். சாமந்தி செடி, மேரிகோல்டு, ரெண்டு செடியுமே நம்ம வந்து தனியான மண் கலவையில் தான் வைக்கிறோம். நம்ம ரெடி பண்ண மண் கலவையில் வைக்கிறோம். அப்போ தான் செடி நல்லா வளரும், அதில் வைக்கக்கூடாது. ரோஜா செடி மட்டும்தான் அவங்க கொடுக்குற செம்மண்ணில் வைக்கணும், அப்போ நல்லா வளரும். ஸோ நான் முடிஞ்ச அளவு சாமந்தி வைக்கவே மாட்டேன் எப்போவுமே, அதே மாதிரி மேரிகோல்டும் வைக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு தடவை வளர்க்கும் போது ஒரு தடவை விதை போட்டு முளைக்க வச்சு வளர்த்தேன், இன்னொரு தடவை நாற்று வாங்கி அதை என்னோடய மண் கலவையில் தான் நான் வச்சேன், நல்லா வளர்ந்தது. ஸோ ரெண்டு தடவை நான் அப்படி தான் வச்சேன். இது வந்து தேர்ட் டைம், அதனால தான் நர்சரி மண்ணில் வாங்கிட்டு வந்து வளர்த்துற வீடியோ ஒன்று போடணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் விதையும் நான் வாங்கினேன் இல்லையா, அதுவும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு. விதை வந்து ஒரு வாரம் ஆகும், குறைஞ்சது ஒரு 8 நாள்லேருந்து 10 நாளைக்குள்ளே முளைக்கும். இது மண் கலவை வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே மண் கலவை தான், ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு ஆத்துமண், ஒரு பங்கு கோகோபீட், இது மட்டும்தான் கலந்திருக்கேன். இதில் மண்புழு உரமோ ஆட்டுத்தொல் உரம் மாட்டுத்தொல் உரம் எதுவுமே கலக்கலாம், உரம் எதுவுமே கிடையாது, கம்போஸ்ட்டு கூட கிடையாது. சரியா, எப்போ நான் போடுவேன் அப்படின்னா செடி வச்சு ஒரு 2 வாரம் கழித்து தான் உரங்கள் எல்லாமே போடுவேன். ஏன்னா ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா செடி சரியாக வளராது. ஒரு சில டைம் நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு கம்போஸ்ட் ரெடி பண்ணி அது கூட ஹீட் அதிகமானால் வராது. அதனால் எதுவுமே போட மாட்டேன் எப்போவுமே. ஃபஸ்ட்டு உரம் என்ன கொடுக்கணும்னா எப்சம் சால்ட்டு, அதை மட்டும் 6 லிட்டர் தண்ணிக்கு 1/2 ஸ்பூன் கலந்து தெளித்து விட்டுருவேன். அதுதான் என்னோடய முதல் உரம் செடிங்களுக்கு, நல்லா வளரும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த செடிக்கும் அது தான் நான் கொடுக்க போகிறேன். செடி வந்து நம்மளோட மண் கலவையில் வைக்கும்போது செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும். அப்புறம் இவ்வளோ தான் இருக்குது விதை, பார்த்துக்கோங்க 20 ரூபாய்க்கு. ஸோ உங்களால் விதை வாங்க முடியல, கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மாலையெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் நல்ல பெரிய மேரிகோல்டாக ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அது வாங்கி அப்படியே நிழலாக ஒரு இடத்துல வச்சுருங்க. அந்த செடி அந்த பூ இருக்கும் இல்லையா, அது வந்து குறைஞ்சது 30 நாள்லேருந்து ஒரு 40 நாளைக்குள்ளே நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி முளைக்க போடலாம், நல்லா சூப்பராக வரும். அந்த கருப்பு கலரில் இருக்கணும், காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த விதையெல்லாம் கருப்பாக இருந்தால் சீக்கிரமாக நல்லா முளைக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி போட்டேன், நல்லா வளர்ந்துருக்கு. கடையிலேருந்து வாங்கி தான் போட்டேன், நல்லா முளைச்சிது. ஸோ உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம், கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். ஸோ தொட்டியில் போட்டுட்டு லேசாக கொஞ்சோண்டு மண்ணை மேலே போட்டுட்டு, எப்போவுமே இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, தண்ணி வந்து நம்ம அப்படியே ஊற்றி விடுறதோ தெளிக்கிறதோ அதை விட பாட்டில் மூடியில் ஓட்டை போட்டு அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா அது நல்லாயிருக்கு. அதாவது விதையிலேருந்து முளைக்கிற செடிகள் எல்லாருக்குமே இந்த மெத்தட் வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா மேலேருந்து தனி விழுதா மெதுவாக சாஃப்டாக விழும், அழுத்தி வேகமாகலாம் உள்ளது. ஸோ நான் அந்த நாற்று வளரும் இல்லையா, சின்ன சின்னதாக வளரும்போது இந்த மாதிரி சாஃப்டாக தண்ணி ஊற்றினா செடி நல்லாயிருக்கு, சாயாமல். அதனால் முடிஞ்சளவு அந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தொட்டிலையும் எப்போவுமே ஹோல்ஸ் நல்லா போட்டுக்கோங்க. நான் சைடில் எப்போவுமே 3 ஓட்டை போட்டிருப்பேன், அதனால் சென்டர்லேயும் 1 ஓட்டை போட்டிருப்பேன். அவங்க ஏற்கனவே ஓட்டை போட்டிருந்தாலும் நான் எக்ஸ்ட்ராவாக போட்டிருப்பேன், ஏன்னா அப்போ தான் தண்ணி அதிகமானாலும் வெளியே வந்துடும் அந்த ஒரு காரணத்துக்காக. நம்ம மழைலாம் பெஞ்சதுனால தண்ணி வெளியே வந்துடும். இன்னொரு விஷயம், விதை போட்டுட்டு 1 மாதம் வரைக்கும் மழை தண்ணி எதுவுமே அதில் படாமல், டைரெக்டாக மழை தண்ணி அதில் டைரெக்டாக படக்கூடாது. நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் பிடிச்சி ஊற்றலாம், ஒன்றாகாது. ஏன்னா நாற்றுகள் வர வர மழை தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா அந்த மழை தண்ணி வேகமாக பட்டுச்சுன்னா செடி அழுகிரும். அதனால் முடிஞ்ச அளவு பால்கனியில் வச்சுக்கோங்க. அதுமாதிரி செம்மண் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், பக்கெட்டில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே இந்த செடி அப்படியே போட்டுருவேன். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்தோன்னா வந்துடும். இப்போ நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தோன்னு வைங்களேன், டேமேஜ் ஆகும். அந்த செடி வேர் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். அதனால் அந்த மாதிரி எடுக்காதீங்க. பாருங்கள், எடுக்க எடுக்க அந்த வேரும் வருதா. எப்போவுமே ஒரு 1/2 பக்கெட் தண்ணி பிடிச்சிட்டு அதுக்குள்ளே இதை 1/2 மணி நேரம் போட்டு ஊற வச்சுருங்க. அப்புறம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. செடியில் மட்டும் நமக்கு கிடைச்சிரும், அந்த மண்ணெல்லாம் அந்த தொட்டிலே தங்கிரும். அதுக்கப்புறம் அந்த தொட்டியில் உள்ள மண்ணை நம்ம கூட நம்ம எடுத்து என்ன பண்ணலாம், மற்ற செடி ரெடி பண்ணும்போது அந்த மண் கலவையை யூஸ் பண்ணிக்கலாம். அத்து மண் செம்மண் கொக்கோபீட் கலக்கும் போது அந்த மண் கலவையை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி 1/2 மணி நேரம் நீங்கள் போட்டுருங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். ஸோ நான் சொன்ன குறிப்புகள் எல்லாமே கரெக்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு செடி சூப்பராக வளரும். இது வந்து கட்டிங்ஸ் போடுற மாதிரியே தான், ஏன்னா செடி வந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம செடி நடவு பண்ணுறதுன்றது ஒரு கட்டிங்ஸ் போடுறதுக்கு சமம் தான். கரெக்டான மண்கலவை இருந்தால் அதை நல்லா வளரும். இப்போ நீங்கள் செடி வச்சுட்டு செடி ஃப்ரெஷ்ஷாக இல்லை, திருப்பி செடி சோர்வாயிருச்சு அப்படின்னா மண் கலவை தான் சரியில்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா, மண் கலவை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், திருப்பியும் நீங்கள் வந்து அந்த மண்ணில் என்ன ஃபால்ட்டுன்னு கவனித்து அந்த மண்ணை சரி பண்ணிவிட்டு அப்புறம் செடி வைங்க, நல்லா வளர்ந்துடும்.
இப்போ நான் எந்த உரமுமே போடலை, அப்படியே தான் அந்த வேரை வச்சுட்டு மண்ணை தான் போட போகிறேன். எப்சம் சால்ட் மட்டும் அரை லிட்டர் தண்ணிக்கு அரை ஸ்பூன் நான் போட்டு வச்சுருக்கேன். அதை தான் ஃபஸ்ட்டு அதை தான் கொடுப்பேன் எப்பவுமே. அப்போ தான் செடி வந்து ரூட் ஷாக் ஆகாமல் இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக. அதே மாதிரி செடியை வந்து டைரெக்டாக சன்லைட்லலாம் வைக்கக்கூடாது. ஒரு 3 வாரம் வரைக்கும் நிழலான இடத்துல தான் வைக்கணும். ஏன்னா வேர்லாம் வரணும் இல்லையா, புதுசாக வேர் பாமாக கண்டிப்பாக ஒரு 3 வாரமாவது ஆகும். அது வரைக்கும் ஒரு நிழலான இடத்துல பெரிய செடிக்கு கீழே அப்படியே வச்சிட்டோம்னா அது நிழலான இடமாகறோம், அப்படியே வச்சுருவோம். ஆமாம், விதையெல்லாம் போட்டுருக்கோம்ல, அதை வந்து நான் முடிஞ்ச அளவு பால்கனியில் தான் வைப்பேன். இந்த மாதிரி பாட்டிலில் மழை தண்ணி பிடிச்சி வச்சு ஸ்ப்ரே பண்ணால் ஒன்றாகாது, பட் வேகமாக மழை டைரெக்டாக அந்த தொட்டியில் பட்டுருச்சுன்னா அஃபெக்ட் ஆயிரும் செடி. அது மாதிரி பூத்த பூவுமே நம்ம வந்து மழை காலத்தில் கவனமாக அதை ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா அந்த பூவில் தண்ணி அதிகமாக தேங்கி இருந்து கூட நமக்கு அழுகிரும் அந்த செடி. அதனால் பூலாம் பூத்துருச்சு அப்படின்னா மழை பெய்ஞ்சிட்ருக்கு, மேரிகோல் பூத்திருக்குன்னா பூவை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அதில் அந்த சாஃப்ட் ஃபங்கி சைடு இருந்ததுன்னா அதை வச்சிட்டிங்கன்னா செடிக்கு ஒன்றும் ஆகாது, செடி நல்லாயிருக்கும். இதுவும் முக்கியமான டிப்ஸ் தான். இப்போ நான் எப்சம் சால்ட்டு தான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி தண்ணி ஊற்றி 24 hours கழித்து தான் மறுநாள் தண்ணி ஊற்றணும். சரியா, இப்போ நான் சனிக்கிழமை காலையில் தண்ணி ஊற்றுறேன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஊற்றினா போதும். சனிக்கிழமை சாயங்காலம் நான் ரிப்பேர்ட் பண்ணேன்னா சண்டே ஊற்றக்கூடாது. சரியா, சனிக்கிழமை சாயங்காலம் ஊற்றுனேன்னா சண்டே ஊற்றாமல் தண்ணி மட்டும் மேலே மார்னிங் தெளித்து விட்டால் போதும், அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் வச்சிருந்த இல்லையா ஜாதி கட்டிங்ஸ் தண்ணிக்குள்ளே போட்டு மழை தண்ணியில், அதுதான் 2 வாரம் ஆயிடுச்சு. இதுவும் நான் வந்து ஆடி பெருக்குக்கு வச்சேன், 2 வாரம் ஆயிடுச்சு. இதுவும் நான் ரீபாட் பண்ண போகிறேன். ஸோ மண்கலவை ஏற்கனவே புதினா வச்சு நான் பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு. அதனால் இந்த செடியை நான் வைக்க போகிறேன். ஜாதி செடியை வேரும் வந்துருச்சு சின்னதாக, இதுவும் நான் ரீபாட் பண்ண போகிறேன். இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து திங்கக்கிழமை இன்றைக்கி வீடியோ இது. இன்றைக்கி நிறையா பூ, ரோஸும் பூத்திருந்தது, செம்பருத்தியும் நிறையா 12 பூக்கிட்ட பூத்திருந்தது. ஸோ தோட்டத்தில் வரும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்தது, பூக்கள் பார்க்கும்போது அந்த ஸ்மெல் எல்லாமே நல்லா இருந்தது. இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி எடுத்த வீடியோ செடி காலையில் பிறகு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, செடி நல்லா இருக்குது, மண்கலவையும் கரெக்டாக இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.